எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொட்டாச்சிங்கி படத்துக்கு இங்கே வந்து இசைகளுக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ஜாகுவா தங்கத்துக்கு அண்ணன் அவருக்கு வணக்கம். அண்ணன் பேர் தெரியல, பாபு சார். பாபு சார் அண்ணனுக்கு ரொம்ப வணக்கம், ஏன்னா எங்கள் கட்சிக்காரு, அது மெயின். இந்த படம் வந்து ரொம்ப எல்லாருமே இந்த படத்தில் அடித்தவங்கலேருந்து எடுத்தவங்கலேருந்து எல்லாம் கஷ்டப்பட்டு அருமையாக எடுத்திருக்காங்க. படம் வந்து எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய படம், குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்கக்கூடிய படம். அதனால் எல்லாத்தையும் நான் தயவு செஞ்சு எல்லாருமே தேட்டரில் போய் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையும்னு எல்லா உள்ள கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொட்டாசினிங்கி திரைப்படத்தின் டைரக்டர் நா இளங்கோன் சார் அவர்கள் விடாமுயற்சியில் விஸ்வரூபம் பெற்றீங்கிற மாதிரி நல்ல ஒரு கதையில் இயக்கியுள்ளார். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் எங்கள் படக்குழுவினரின் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்த டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி இது இந்த ஃபீல்டு கூட்டிகிட்டு வந்து அத்தை அம்மாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அவங்க இல்லைனா என்னால் இதுக்குள்ளே வந்திருக்க முடியாது. டேரக்டர் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நடிக்க வைக்கிறதுக்கு. நானும் ஃபஸ்ட்டு படங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ ரொம்ப அட்வைஸ் பண்ணார். தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், உங்களால் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நீங்கள் நான் சிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். ஹீரோ சார் எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, இப்படி தான் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும். ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க் யூ ஸோ மச். இந்த படம் நான் ஏற்கனவே வந்து சரத் பிரியதேவ் அப்படிங்கிற பேரில் தான் ஒரு 35 படம் பண்ணேன். நான் 25 படம் தான் எடுத்தாங்க. ஆடியோ வந்து 35 படத்துக்கு பண்ணோம். 25 படம் எடுத்திருக்கிறாங்க. 15 படம் ஃபினிஷ் பண்ணி கியூபில் இருக்குது. 5 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே படம் எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த கடைசியாக ஒரு கலபம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து டைட்டில் மாற்றினாங்க, எப்பவும் அவன் நினப்புன்னு மாற்றினாங்க. அவங்க டைட்டில் மாற்றும் போது நானும் என்னுடைய பேரை இனியராஜான்னு மாற்றிட்டேன். சரி மாற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேர் மாற்றின உடனே உடனே முதல்ல வந்த படம் நம்ம தொட்டாசினிங்கே படம் தான். இமீடியட்டாக வந்தது. ஒரு நாள் தான் ஆயிருக்கும் பேர் மாற்றி உடனே இந்த படம் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் சகுனம் நல்லபடியாக போயிட்டுருக்குது போல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னென்னா இந்த டீமில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா படமும் வந்து ஒரு வருஷம் பூஜை போடுவாங்க, அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வருவாங்க சாங் பண்ண வருவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் அப்படிம்பாங்க, அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்தாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, சிச்சுவேஷன் சொன்னாங்க, ஒரு நாள் முதல் சாங் முடிச்சிட்டோம். காலையில் ஆரம்பித்து ஈவினிங் ஆனால் வாய்ஸ் எடுத்துருவோம், அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் அடுத்த சாங், அடுத்த நாள் சாங், மூணு சாங்கும் உடனுடன் பண்ணி ஃபஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு அப்படியே போய் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு உடனே ஒரு 3 days தான் ஆச்சு இங்கே வந்தாங்க. வந்துட்டு உடனே ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி போனால் அப்படியே ஒரு வருஷம் கடந்து போவோம் சினிமாவில். அதனால் வந்து இந்த ஃபாஸ்ட் வந்து அடுத்த ரிலீஸும் நம்ம ஜாகவர்தங்க சார் இருக்கிறாங்க, அவங்க நிச்சயமாக இந்த ரிலீஸ்க்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. நிச்சயமாக நிறைய தியேட்டர்ஸ் புக் பண்ணி அவங்களுக்கு பப்ளிசிட்டி, அப்புறம் அவங்களுடைய ஏன்னா இந்த லோ பட்ஜெட் படங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த லோ பட்ஜெட் படங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு அண்ணன் கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து எல்லோரும் நீங்கள் சாங்ஸ் கேட்டு கைத்தட்டினீங்க, எனக்கு ரொம்ப டானிக்காக இருந்தது, ஒரு பூஸ்டாக இருந்தது. அது மாதிரி நான் இந்த மாதிரி கலைஞர்கள் வளர்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். படத்தை சூப்பர் ஹிட் ஆகணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொட்டாசினிகை படத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய முதல் நிறைய முதல் வணக்கம். அண்ணன் ஜாகுவா அண்ணனுக்கும் வணக்கம். இந்த படத்தின் முதல் நான் எடுத்து ஒரு 6 மாத காலமாக இந்த கதையை என்னுடைய சொந்த கிராமத்தில் என் ஃபேமிலியை விட்டு விட்டு தான் நான் எழுதினேன். நான் ஜெயிக்கணும்னு ஒரு மனதில் நினைத்து தான் இந்த படத்தை நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் அதுக்கப்புறம் என்னுடைய கேஜி கண்ணன் சார் அவர்கள் எனக்கு ஒரு 2 படத்தில் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இந்தமாரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சார், ஏதாவது பண்ணுன்னாரு. சரி தம்பி பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் வா
அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு எனக்கு தைரியத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இந்த படத்தை எடுத்து ஆதரவு கொடுத்து நல்லபடியாக எனக்கு பண்ணி கொடுத்தார். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அம்மா, சரஸ்வதி அம்மா, நான் போன உடனே என்னை பார்த்து கட்டி பிடிச்சி, இளங்கோ நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஆதரவு கொடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக என்னை நினைத்து அந்த குடும்பத்துக்கு அம்மா நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு துணையாக இருந்து அன்னக்குடி சார் அவர்கள், நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய என்னை பழக்க வழக்கம் அந்தளவுக்கு நான் பழகி சரி இளங்கூட இந்தளவுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்னோடு இந்த வரைக்கும் படத்தின் கூடவே வந்து எனக்கு எல்லா உதவிகளும் பண்ணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறோம் சார். நன்றி சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் நண்பர் திரு வெங்கடேஷ் சார் அவர்களே. ஏன்னா நான் அவரும் நானும் விழுப்புரத்தில் ஒரு படத்தில் அவர் கூட நான் ஒர்க் பண்ண போனேன். அப்போ வந்து அவருக்கு அப்பா கேரக்டராக நான் நடித்தேன். இது நெடுஞ்சலன் சார் அவர்களுக்கு வணக்கம் சார். அந்த படத்தின் மூலியமாக தான் எனக்கு வெங்கடேஷ் சார் எனக்கு கிடைச்சார் நண்பராக. அதுக்கப்புறம் அவரை வந்து நான் திடீர்னுட்டு ஒரு நாள் சார் வாங்க சார் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கதையை கேட்கலைங்க, உடனே கிளம்பி அவர் போட்டு வந்துட்டாருங்க. வந்த உடனே படம் பூஜை போட்டு என்ன ஏதுன்னு ரெண்டு நாள் அவர் பாட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே போக போக அவருடைய என்ன சார் பண்ணுறீங்க ஏது சார் பண்ணுறீங்க இது வரைக்கும் கேட்கலைங்க. ஆனால் என் கூட நண்பனாக இருந்து நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த படத்தை முடித்திருக்கிறோம். அவருக்கும் நன்றி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நடித்த அம்மா கேரக்டர் திரு வசந்தவல்லி அவர்களுக்கும் நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற திரு சுரேஷ் சார், திரு சின்ராஜ் சார் மற்றும் கோகுல் சார் மற்றும் சின்ன சித்து சார் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்னுடைய அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண திரு சின்ராஜ் அவர்களுக்கு என்னை மனமாக நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப என் கூட இருந்து என் கூட தங்கி நாங்கள் ஆஃபீஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என் கூட துணையாக நின்று இந்த படத்தை எனக்கு உறுதியாக இருந்தாருங்க. மற்றும் ஏன்னா எல்லாருமே நல்லா நடித்து கொடுத்தாங்க. இந்த கதையை வந்து முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து வில்லேஜ் சப்ஜெக்ட்டுங்க சார். ஏன்னா ஒரு பெண்ணுடைய லைஃப்பை தான் அந்த கதையை நான் எழுதியிருக்கேன். நாலு சாங்குங்க, நாலு சாங்குமே எழுதியிருக்கேன். இந்த படத்தை வந்து மீடியா அவர்களுக்கும் நீங்கள் தான் எங்களை வெளியுலகத்துக்கு தெரிய வைக்க வேண்டும். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கோங்க. மற்றும் எங்கள் கூட பணியாற்றிய திரு கோ டைரக்டர் சோழன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். பி.ஆர். விஜய் சார் அவர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்.